ஜாஷுவா தலைமையில அந்த ப்ராமிஸ் லேண்டை டேக் ஓவர் பண்றதுக்கு பயன்படுத்தினார். டேக் ஓவர் பண்ணும் போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஜட்ஜஸ் சாப்டர் 1 and 2 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில காரணங்கள்னால இன்னும் இஸ்ரேல் வந்து நிறைய பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது. ஜட்ஜஸ் சாப்டர் 1:18 படிக்கிற பாருங்க. பட் ஜூடா டிட்ன்ட் மேனேஜ் டு கேப்சர் காசா. இங்க பாத்தீங்களா, இந்த ஜூடா டிட்ன்ட் மேனேஜ் டு கேப்சர் காசா. அதனால பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி அந்த காசாவை பிடிக்க முடியலன்னா, பட் ஜூடா டிட்ன்ட் மேனேஜ் டு கேப்சர் காசா, அஷ்கிலான், எக்ரான் அண்ட் வித் த டெரிட்டரிஸ். அந்த டைம்ல இருந்து இவங்க வந்து ஒழுங்காக கேப்சர் பண்ணல அந்த இடத்த. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் அந்த இடத்துல ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்குது. அந்த டைம்ல இப்போ வந்து நம்ம ஃபிசிக்கலாக ஒரு வார் நம்ம பார்க்குறோம். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஒரு வாரை பார்க்குறோம். பட் அதுக்கு பின்னால் தேர் ஆர் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் இன்வால்வ். அதனால அந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் வந்து அன்சீன் பவர்ஸ். ஓகேங்களா, அந்த ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் இன் ஹை பிளேசஸ் எழுதுறாரு பார்த்தீங்களா, எஃபிசியன்ஸ் சாப்டர் 6. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ், ஓகேங்களா, அந்த ஆக்குபேஷன் அந்த இடத்துலலாம் இருக்குது. அதனால கர்த்தர் வந்து அதை ஒழுங்காக அனெக்ஸ் பண்ண சொல்லியிருந்தார் அந்த இடத்த. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, தே டிட் நாட் ஒபே. ஓகேங்களா, அந்த ஃபாரின் காட்ஸ் உடைய ஆல்டர்ஸ் தே டிட் நாட் டெஸ்ட்ராய். ஓகே, அதை வந்து அந்த வழிபாட்டு ஸ்தலங்களை வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக உடச்சி போட சொன்னார். ஆனால் இவங்க வந்து உடச்சி போடாமல் அதில் இருக்கிற சின்ன சின்ன அந்த இதெல்லாத்தையும் எடுத்து இவங்க பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப கோல்டு அந்த மாதிரி சில்வர் ப்ரெஷஸ் திங்ஸில் வந்து அது வந்து செய்யப்பட்டிருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த விக்டரி எடுக்க முடியல. நிறைய பேரால் விக்டரி எடுக்க முடியல. அப்படி பாருங்கள், ஃபர்தர் நான் படிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த ஃபாரின் அந்த கேனனைட்ஸு, அப்புறம் நிறைய அந்த பீப்புள் இருக்கிறாங்கல்ல, அந்த லோக்கல் பாப்புலேஷன் வந்து இந்த இஸ்ரேல் உடைய ட்ரைப்ஸோடவே வாழ்ந்துருந்தாங்களாம். இப்போ அவங்க verse 21 சொல்லியிருக்குது, த பெஞ்சமினைட்ஸ் அண்ட் ஜெபுசைட்ஸ் லிவ் சைட் பை சைட் இன் ஜெருசலேம் டு திஸ் டே அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த ஜட்ஜஸ் என்ற இந்த புக்கு எழுதின அந்த காலத்து வரைக்கும் அவங்க அந்த அப்படியே தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது. ஜட்ஜஸ் சாப்டர் 2 என்ன சொல்லியிருக்கிற பாருங்க, காட் வென்ட் அப் ஃப்ரம் கில்கால் டு போக்கிம் அண்ட் செட், ஐ ப்ராட் யூ அவுட் ஆஃப் ஈஜிப்ட். என்ன சொல்கிறாரு, ஐ ப்ராட் யூ அவுட் ஆஃப் ஈஜிப்ட், ஐ லெட் யூ டு த லேண்ட் தட் ஐ ப்ராமிஸ் டு யுவர் ஃபாதர்ஸ், அண்ட் ஐ செட் ஐ நெவர் பிரேக் மை கவனன்ட் வித் யூ, நெவர், அண்ட் யூஆர் நெவர் டு மேக் அ கவனன்ட் வித் த பீப்புள் ஹூ லிவ் இன் திஸ் லேண்ட், டேர் டவுன் தேர் ஆல்டர்ஸ் பட் யூ ஹேவன்ட் ஒபேய்டு மீ. என்ன சொல்கிறாரு, டேர் டவுன் தேர் ஆல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார், பட் யூ ஹேவன்ட் ஒபேய்டு மீ, வாட் இஸ் திஸ் தட் யூ ஆர் டூயிங், ஸோ நவ் ஐ எம் டெலிங் யூ தட் ஐ வாண்ட் டிரைவ் தம் அவுட் before you, they will trip you up and their gods will become a trap. நான் சொல்கிறாரு பாருங்க, their gods will become a trap. இப்போ ஜெருசலேம் சிட்டியில் கட்டப்பட வேண்டிய அந்த டெம்பிள் மவுண்டில் என்ன இருக்குது, there is a mosque. சரிங்களா, there is a mosque, there is some other god which is in the place of God's temple. They will trip you up and their gods will become a trap. இப்போ வந்து அந்த பர்டிகுலர் காட், சரிங்களா, தட் சம் அதர் ஃபாரின் காட் இஸ் சிட்டிங் இந்த பிளேஸ் ஆஃப் த காட் ஆல் மைட்டி, அந்த டெம்பிள் ஆஃப் காட் ஆல் மைட்டி. சரிங்களா, அது வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு பாருங்க, தேர் காட்ஸ் வில் பிகம் அ ட்ராப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இவென்ச்சுவலி தட் ஜெனரேஷன் டைட் அண்ட் வாஸ் பரிட், தென் அன் அதர் ஜெனரேஷன் க்ரூ அப் that didn't know anything of God or the work he had done for Israel. கடவுளை பற்றி எஜுகேட் பண்ணல அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அப்போ என்ன பண்ணிருக்காங்க, another generation grew up that didn't know anything about God or the works he had done for Israel. The people of Israel did evil in God's sight. என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, அவங்க கடவுளை பற்றி நிறைய விஷயம் தெரியாததுனால, the people of Israel did evil in God's sight. They served Baal gods. ஓகே, அந்த பால் காட்ஸை வந்து அவங்க சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேஸ் டிசர்டட் காட் அண்ட் காட் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ் ஹூ ஹேட் லெட் தம் அவுட் ஆஃப் ஈஜிப்ட் தே டுக் அப் வித் அதர் காட்ஸ் ஆஃப் த பீப்புள் அரவுண்ட் தம் தே ஆக்சுவலி வர்ஷிப்ட் தம். அப்படியே எதிர்க்குது பாருங்க, தே ஆக்சுவலி வர்ஷிப்ட் தி அதர் காட்ஸ் அந்த செகண்ட் ஜெனரேஷன் பீப்புள். அதனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. பட் இந்த நாள் வரைக்கும் இஸ்ரேலில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ 1948 இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது. 2500 இயர்ஸ்க்கு அப்புறம் இஸ்ரேல்ன்ற அந்த நேஷன் உருவாக்கப்பட்டது. அந்த நேஷன் உருவாக்கப்பட்ட நாள்லேருந்து
இது வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய வாஸ் அவங்களுக்கு இருந்திருக்குது. ஆனால் கடவுள் கிருபையில் இஸ்ரேல் வின் பண்ணியிருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அத்திமரம் துளிர் விடுற அந்த நேரம் இதுதான், சரிங்களா? அந்த அத்திமரம் துளிர் விடுறது. அதனால் பார்த்தீங்கன்னா, தே வேர் ஏபிள் டு வின் எவ்ரி வார், ஆனால் தேர் வேர் ஆல்வேஸ் ஆப்ஸ்டக்கிள்ஸ். இஸ்ரேலுடைய பீஸுக்கு தேர் வேர் ஆல்வேஸ் ஆப்ஸ்டக்கிள்ஸ், எப்பவுமே ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்கு வந்து நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணுவோம், அதை பற்றி நம்ம படிப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ரூட்ஸ் எல்லாமே இஸ்ரேலில் தான் இருக்குது. மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன், சாட்டர்டே 7:00, எவ்ரி சாட்டர்டே 7:00 கூகுள் மீட்டில் நம்ம மீட் பண்ணுறோம். நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஹாவ் அ நைஸ் டே. பை பை.